எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி அண்ட் மேங்கோ பியூரி எப்படி பண்ணுன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பியூரியை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னா, முதல் விஷயம், நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்த இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கு ஃபில்லிங்காக வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பற்றின சில அப்டேட் வந்து நான் வீடியோவோட எண்ணில் தரேன், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பியூரியை வச்சு டெசர்ட்ஸ்க்கு வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம், கேக்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ளேவராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணாமல் ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவரில் ஒரு பிளேட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த பியூரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப வந்து லிக்விடாக இருக்காது. நீங்கள் பிளேட்டிங் பைப்பிங் பண்ணுறீங்கன்னா இது வந்து அழகாக வந்து சூப்பராக நிற்கும், இது ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆகாது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பார்த்தினா இன்னும் நிறைய அப்டேட் நான் வீடியோட எண்ணில் தரேன், ஸோ போய் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப எதிர்பார்க்குறது அந்த வீடியோ. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோக்கான அப்டேட் வந்து நான் வீடியோட எண்ணில் நான் தரேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணுன்றதை வந்து பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஹோம்மேட் பேக்கிங் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இன்க்ரீடியன்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலோடு இருக்கும், நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட் எடுத்துக்கோங்க. பாட் எடுத்துக்கிட்டு ராஸ்பெரி பியூரி 1 kg, அதுக்கப்புறம் சுகர் 350, அதுக்கப்புறம் வந்து லிக்விட் குளுக்கோஸ். லிக்விட் குளுக்கோஸ் பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லிக்விட் குளுக்கோஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, வாட்டரை வந்து லைட்டாக வந்து உங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் குளுக்கோஸை வந்து எடுத்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வரும். அப்படி இல்லைனா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், கையிலே ஒட்டிக்கிட்டு வராது. இந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லிக்விட் குளுக்கோஸ் 100 ml, இந்த மூணுத்தையும் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை வந்து இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 35 grams கான்ஸ்டாச், அப்புறம் 100 ml வாட்டர், இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் பாயில் ஆகி நல்லா வந்து ஒரு ஷைன் மாதிரி வரும், இந்த சுகர்லாம் வந்து டிசால்வ் ஆகி பியூரியில். ஸோ அப்போ வந்து ஃபைனலாக நம்ம லோ ஃப்ளேமை வச்சு கான்ஸ்டாச்சை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இறக்கிட வேண்டிதான். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதே தான் வந்து மேங்கோ பியூரிக்கும் சேம் ப்ராசஸ் தான். மேங்கோ பியூரி, சுகர், லிக்விட் குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்ட்ராக்ட் வாட்டர் மிக்ஸ், இதை வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு பாயில் ஆகி நல்லா வந்து ஸ்மூத் கண்டிஷன் வரும்போது, சுகர்லாம் டிசால்வ் ஆகும்போது பியூரியில் கான்ஸ்ட்ராக்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ பியூரியில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து லம்ஸாக இருக்குது, அந்த லம்ஸ்னால் என்னென்னா அந்த திப்பு திப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஹேண்ட் பிளண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் வந்து ஷைன் ஆச்சு, அது வந்து கெஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்காக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஃப்ரூட்லாம் வந்து லம்ப்ஸ் மாதிரி வருதோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கனாஷ் பண்ணலாம் உங்கள் ஹோம் பேக்கரியில், இல்லை கமர்ஷியலாக பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாட் சாஸோ இல்லை வந்து இந்த மாதிரி பியூரியோ வந்து பண்ணுறீங்கன்னா அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஐஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், இதுதான் வந்து HACCP ஸ்டாண்டர்ட். இதோட பர்பஸ் என்னென்னா ப்ராடக்ட்டை வந்து கெட்டு போகாமல் நம்ம வந்து சில்லரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரேப்பிடாக வந்து எப்படி கோல் பண்ணுன்றது தான் இந்த ஸ்டெப்பு. ஐஸ் பாத் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை வந்து பவுலில் வச்சு வந்து அதை வந்து ரேப்பிடாக வந்து கோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அந்த வார்ம்னஸ் அதிகமாக இருக்கும், அதில் பேக்டீரியா வந்து சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகி என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி 90 minutes வந்து ஐஸ் பாத் பண்ணணும். அந்த ஐஸ் பாத் என்ன இதில் வந்து போடுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஐஸ் பாத் போடுங்கள். ஈஸியாக வந்து அது ரேப்பிடாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் போனால் கூட சொல்ல மாட்டாங்க. இது வந்து HACCP ஸ்டாண்டர்ட். இதோட ஃபுட் ஸ்டாண்டர்ட்லாம் என்ன அப்படின்றது வந்து நம்ம பொறுமையாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட் வந்து ஹாட் சாஸ் இந்த மாதிரி கனாஷ் இந்த மாதிரி பியூரிலாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கணும்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்லரில் இருந்தாலும் பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில்லரில் வச்சா பேக்டீரியா எப்படி க்ரோ ஆகுன்றத உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் வந்து தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில்லரில் வந்து எப்படி வந்து பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும், என்ன ஸ்டேஜில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றது வந்து என்கிட்ட சொல்லுங்கள்.
ஸோ இப்போ வந்து பியூரி ரெசிபி பார்த்தாச்சு, எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணுன்றதையும் வந்து பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போது ஹோம்மேட் சாக்லேட்ஸோட அப்டேட். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பற்றி என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பேசிக்கான சில ரெசிபி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன். பட் எல்லோரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது என்னென்னா, கமர்ஷியலுக்கு வந்து நான் சாக்லேட் பண்ணுறேன், சாக்லேட் பார்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ரைம் குவாலிட்டியாக வந்து எப்படி சாக்லேட்ஸ் மேட் பண்ணணும், இருக்கிறதுலே வந்து ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டான சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில், ஸோ இந்த மாதிரி பியூரி, அதுக்கப்புறம் கேரமல், பேர்லே, ரொம்ப வந்து ஒரு ப்ரைம் ஸ்டாண்டர்டில் எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் போடுறேன். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி மேக் பண்ணணுன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ கமர்ஷியலாகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க பார்க்குறீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்காக பண்ணணும், உங்கள் பசங்களுக்காக பண்ணணுன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயும் எப்படி பண்ணுறது, ஹை ஸ்டாண்டர்ட் மெத்தடில் எப்படி பண்ணணுன்றதையும் வந்து பார்க்கலாம். எப்படி பேக் பண்ணணும், என்ன மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கெஸ்ட்டுக்கு கொடுத்தா பிடிக்கும், ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கு, ஏ டு இசட் எல்லாமே பார்ப்போம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நானும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் பேஷியன்ஸாக இருங்க. கண்டிப்பாக நான் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஈஸியாக நான் வந்து சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.